नीलातुंगस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां स्रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। கள்ளிபுத்தூரிலே வாழ்ந்து வந்த பெரியவரான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றவரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு பெண் பிள்ளையாகத்தானே ஆண்டாள் திருவவதாரம் பண்ணினாள். இந்த ஆண்டாளுக்கே என்ன சிறப்பு என்னால், மத்தைய ஆழ்வார்களை பெருமான் எழுப்பி தன்னை காண்பித்து தன்னை பற்றின ஞானத்தை கொடுத்து மயர்வர மதிநலம் அருளுதல் என்ன சம்பிரதாயத்திலே இதை தெரிவிப்பார்கள். ஆகத்தானே எழுப்பி தன்னை காண்பித்து தன்னை பற்றின ஞானத்தை பெருமான் மத்தைய ஆழ்வார்களுக்கு உண்டாக்கினான். ஆண்டாளுடைய வைபவம் விலக்ஷணமானது. தான் போய் பெருமானை எழுப்பி தன் குறையை சொல்லி அதை தீர்த்து கொண்ட தன்மையை உடையவளாக அமைந்திருக்கிறாள். ஆண்டாள் என்று சொன்னாலே ஆண்டவள் ஆண்டு கொண்டிருக்கிறவள் என்பது பொருளாக நமக்கு கிடைக்குமே. தன்னுடைய பக்தியினாலே பெருமானையே ஆண்டவள், தன் பக்தியினாலே பக்தர்களையெல்லாம் ஆண்டவள். ஆக ஆண்டாள் என்கிற சூடிக் கொடுத்த சுடற்கொடி பக்தியிலே எவ்வளவு உயர்ந்தவளோ அந்த அளவுக்கு கோபுரமும் உயர்ந்ததாய் அமைந்திருக்கிறது. பெருமானிடத்திலே ஒரு பக்தன் போய் நிற்பது எதற்காக என்று பார்த்தோம் என்னால், லௌகிக ஆசைகளுக்காக அமைந்திருக்கலாம், அல்லது மேலான அவனையே பிரார்த்திப்பதற்காக அமைந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவனைத் தவிர நமக்கு மற்றொரு புகழ் கிடையாதே. குலசேகராழ்வார் ரொம்ப அழகாக தெரிவித்தார், மாப்பறவை போன்னேனே, வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்னேனே என்று அருளி செய்தார். ஒரு பறவை கப்பலின் மேலே அமர்ந்து உறங்கி போனதாம். கப்பல் கரையிலே இருக்கிற காலத்திலே உறங்கத் தொடங்கித்து திடீரென்னு கப்பல் புறப்பட்டு சமுத்திரத்திலே பிரயாணிக்கத் தொடங்க அந்த சமயத்திலே தூங்கி போன பறவையானது திடீரென்னு விழித்து பார்த்த பொழுது எங்கு பார்த்தாலும் ஜலத்தை தவிர மத்தொன்று கண்ணிலே படவில்லை. கரை எந்த பக்கம் இருக்கிறது என்பதே புரியாமல் நான்கு பக்கமும் பறந்து பறந்து மீண்டும் கப்பலுக்கே வந்து சேர்ந்ததாம். அதே போலத்தானே நாமும் அமைந்திருக்கிறோம். நம் துக்கத்தை தீர்த்து கொள்ள எந்த பக்கத்துக்கு நாம் போனாலும் போய்சேரக்கூடிய ஒரே இடம் உண்டு என்னால், அது பெருமானுடைய திருவடியினை தாமரைகள்தானே. அந்த திருவடியினை தாமரைகளை காண்பிப்பதற்காகவே அமைந்திருக்கிற திவ்யதேசமான ஸ்ரீவில்லிபுத்தூர் அழகாலே நம்மையெல்லாம் வெல்லுகிறது. வில்லி என்னும் புத்தன் என்னும் பெயர் பெற்ற ரெண்டு வேடுவர்கள் நிர்மாணித்த திவ்யதேசமாய் இருக்கிறபடியினாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன இந்த திவ்யதேசத்துக்கு திருநாமமானது அமைந்திருக்கிறது. பெரியாழ்வார் அந்த காலத்திலே இந்த எம்பெருமானுக்குத்தான் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். ஒரு சமயம் திருத்துழாய்ச் செடிக்கு பாத்தி கட்ட வேண்டும் என்ன தம்முடைய நந்தவனத்துக்கு எழுந்தருளின காலத்திலே அந்த இடத்திலேதான் சுடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளை கண்டெடுத்தார். சுடிக் கொடுத்த சுடற்கொடியினுடைய அவதாரமே ரொம்ப விசேஷம். அதாவது ஆண்டாளுடைய அவதார சிறப்பு அமைந்திருக்கிறதே, அதை கேட்பவர்கள் நெஞ்சு குளிரும்படியானதாக அமைந்திருக்கிற சிறப்பு. முன்பொரு காலத்திலே பூமியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிரளயாரணவ மக்னையான பிரளய ஜலத்திலே அழுந்தி போன பூமி பிராட்டியை மேலே தூக்கி வர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் வராகாவதாரம் எடுத்தான். வராகாவதாரம் பண்ணி ஹிரண்யாட்சனை அழித்து அந்த பூமி பிராட்டியை மேலே எழுந்தருளை பண்ணிக்கொண்டு எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு வந்த காலத்திலே பிராட்டிக்கு சில அழகான வார்த்தைகளையெல்லாம் பெருமான் உபதேசித்தான். பிராட்டிக்கு ரொம்ப ஆசை, தானும் பிறக்க வேண்டும், இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண வேண்டும், பக்தியின் சிறப்பை எடுத்துரைக்க வேண்டும், திருநாமத்தை உச்சரித்தாலே நமக்கு பெருமானுடைய கிருபையானது கிட்டிவிடுகிறதே. ஆக திருநாமத்தின் சிறப்பு என்ன அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தான் திருவவதாரம் பண்ணினாள் பூமியிலே. ஆக பூமி பிராட்டி வராகப்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து வராகப்பெருமானும் அனுமதி கொடுத்து பின்னே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணினாள் என்பது சரித்திரம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பிரசித்தமானதாய் ஆண்டாள் பிறந்ததினாலே சிறப்பு பெற்றதான திவ்யதேசத்தினுடைய கோபுரத்தைத்தான் நாம் இப்பொழுது தரிசித்தோம். எம்பெருமான் தான் உகந்து உரைகின்ற 108 திவ்யதேசங்களிலே பாண்டிய தேசத்திலே அமைந்திருக்கிற சிறப்புமிக்க திருத்தலம். விஷ்ணோஹோ பிரீத்திகரம் ஸ்தானம். இந்த இடத்தை பற்றி ரொம்ப அழகாக பிரபன்னாமிர்தத்திலே சொல்லப்படுவதுண்டு. எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற இடமாக இது அமைந்திருக்கிறது. க்ஷீராப்தி என்று சொல்லப்படுகிற திருப்பார்க்கடலை கூட விட்டுவிட்டு பெருமான் இங்கே வந்து சயனித்திருக்கிறான், நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. வடபத்ரசாயி என்கிற பெயரோடே எம்பெருமான் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ஆலி நிலையிலே சயனித்தவனாய் ஆலிநிலையிலே சயனித்திருக்கிற பெருமானாக இருந்தாலும் இங்கே பின்னே ஆதிசேஷனும் உண்டு. இவ்வளவு சிறப்புகள் இந்த திவ்யதேசத்துக்கு அமைந்திருந்தாலும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சிகரம் வைத்தாற்போலே ஒரு விஷயத்தை நாம் தெரிவிக்க வேண்டும் என்னால் சூடிக்கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் திருவவதாரம் பண்ணின திருத்தலம். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்தாள். இந்த திவ்யதேசத்தினுடைய ராஜகோபுரம் அமைந்திருக்கிறதே, அது கண்களை கவரும்படியான தன்மையோடே கூடியிருக்கிறது. இந்த கோபுரம்தான் நம்முடைய ராஜ்யத்தினுடைய சின்னமாக அமைந்திருக்கிற சிறப்பு பெற்றிருக்கிறது. உயர்ந்ததான கோபுரத்துக்கு மேலே கருடாரூடனாய் பெருமான் எழுந்தருளியிருக்கிற அழகையும் சேவித்தோம். அருமையான சிற்பக்கலைகள் பார்க்க தெவிட்டாததாய் அமைந்திருக்கிற அழகு. கருடனும் திருவடியுமாக நிற்கிற அழகு ரெண்டு பக்கத்திலேயும் நம் கண்களை தம்பாலே ஈர்க்கின்றன. உயர்ந்ததான ராஜகோபுரத்தை வணங்கிக் கொண்டே உள்ளே நாம் சென்னோம் என்னால் ஆண்டாள் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு ஹேதுவாக அமைந்திருக்கிறது. அப்படியே உள்ளே நுழைந்தோம் என்னால் பெருமானுக்கு எதிரிலே அமைக்கப்பட்டிருக்கிற துவஜஸ்தம்பத்தையும் சேவிக்க பிராப்தம். இந்த திவ்யதேசத்திலேதான் வடபத்ரசாயி என்கிற எம்பெருமான் உண்டு. ஸ்ரீரங்கமன்னார் ஆண்டாளின் நாதனாக எழுந்தருளியிருக்கிறான். பக்கத்திலே சூடிக்கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளும் உண்டு. முக்கியமாக கருத்மான் கருடன் உண்டு. அத்தனை பேரையும் சேவிக்க பிராப்தமாகிற திவ்யதேசம் இதுதான். துவஜஸ்தம்பத்தை வணங்கிவிட்டு உள்ளே நுழைகிற காலத்திலே பக்தர்கள் மனமானது பக்தியாலே பரவசம் அடைகிறது. கொடிமரத்துக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிற பெரிய தூணிலே திருவடி ஹனுமான் சேவை சாதிக்கிறார். அவரையும் நாம் வணங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தோம் என்னால் அழகாக அமைந்திருக்கிற சந்நிதிகள் பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுமவரான ஆழ்வார்களுக்குள்ளே சிறந்தவரான நம்மாழ்வாருடைய சந்நிதி என்ன, சுவாமி ராமானுஷர் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துக்கே உயிரளித்தவரான ஆச்சாரிய சிகாமணியினுடைய சந்நிதி என்ன, ஆண்டாளை பெத்தெடுத்த திருத்தமப்பனாரான பெரியாழ்வார் சந்நிதி என்ன, இது அத்தனையும் சேவிக்க கிடைக்கின்றன. பெருமானிடத்திலே நாம் போகிறோம் என்னால் பக்தர்களை முன்னிட்டு கொண்டுதானே அவனிடத்திலே போய்ச் சேர வேண்டும். வேதம் வல்லாறுகள் துணை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ன ஆழ்வாருடைய அழகான பாசுரம். பெரியவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்குச் சேர நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் இராமானுஷரும் அருள் பாலிக்கிறார்கள். அவர்களை வணங்கிக் கொண்டு மேலே சென்னோம் என்னால் வடபத்ரசாயி பெருமானை சேவிக்க பிராப்தமாகும். அவனை வணங்கிவிட்டு சற்று மேல் நோக்கி நடந்தால் நரசிம்ம பெருமான் நம்மையெல்லாம் அனுக்கிரகிக்கிறான். பக்தனான
பிரஹ்லாதனுக்காக திருவவதாரம் பண்ணினான். பிரஹ்லாதனுக்கு பிறந்தது சத்தியம்தானே, அந்த பிரஹ்லாதனுக்காக மட்டும் எம்பெருமான் பிறந்தானா என்னால்? இல்லை இல்லை, பிரஹ்லாதனைப் போலே பக்தி நமக்கு அமைந்திருந்ததென்னால் நமக்காகவும் நிச்சயம் திருவவதாரம் பண்ணுவன். லக்ஷ்மி நரசிம்மனுடைய அழகான சந்நிதி, அந்த சந்நிதிக்குள்ளே அமைந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி, இதை சேவிக்கும்படியான நிலையிலே நாம் அமைந்திருக்கிறோம். அவனையும் வணங்கிக் கொண்டு மேலே நடந்தால் ஸ்ரீ லக்ஷ்மி வராகனும் சேனை முதன்மையாரும் சேவை சாதிக்கிறார்கள். அவதாரங்களிலே முக்கியமான அவதாரம் வராகாவதாரம். அந்த அவதாரத்துக்குச் சேர எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற அழகையும் சேனாபதியான சேனை முதன்மையாரையும் நாம் வணங்கிக் கொள்ளலாம். பக்கத்திலேயே வடபத்திரசாயி பெருமாளுடைய மூலஸ்தானம் அமைந்திருக்கிறது. அதை பக்தர்கள் நேரிலே சேவிக்க பிரார்த்தனை. வடபத்திரசாயி பெருமானை வணங்கிவிட்டு நேரே நடந்தோம் என்னால் அழகான கோபாலவிலாச மண்டபமானது நமக்கு கண்களுக்கு விருந்தாகின்றது. ரொம்ப அழகான மண்டபம் இது. இந்த மண்டபத்திலே தான் பகல் பத்து உற்சவமானது வருடந்தோறும் நடக்கிறது. பழைய திருத்தேரிலே அமைந்திருந்த மரங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற அழகான சிற்ப வேலைப்பாடுகளை தன்னிடத்திலே கொண்டு தன்னிகரில்லாத தன்மையோடே அமைந்திருக்கிற அழகு அற்புதம். கலைத்தன்மையோடே கூடியிருக்கிற மர வேலைப்பாடுகளிலே நாம் எம்பெருமானுடைய அவதாரங்களையெல்லாம் பார்த்து புரிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்கிற அழகு. ஸ்ரீராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, அந்த சரித்திரங்களிலே நடந்த நிகழ்வுகளை இந்த இடத்துல மர வேலைப்பாடுகளாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த வேலைப்பாடுகளை நாம் சேவித்தாலே நமக்கு ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும் புரியும்படியாக அமைந்திருக்கும். ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் என்று தெரிவிக்கும்படியான வைபவத்தோடே கூடினவனான வடபத்திரசாயி பெருமானுடைய அழகான விமானத்தையும் நாம் சேவிக்கின்றோம். அந்த விமானத்துக்கு கீழேதானே வடபத்திரசாயி அமைந்திருக்கிறான். அவனுக்கும் கீழே ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி நமக்கெல்லாம் கிருபை பண்ணுகிறார். காஞ்சிபுரம் திவ்யதேசத்திலே நாம் வணங்கினாலும் திருவத்தி மாமலைக்கு மேலே தேவப்பெருமாள் எழுந்தருளியிருக்கிறான். அந்த மலைக்கு கீழேயேதானே நரசிம்மன் நமக்கு சேவை சாதிக்கிறார். என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வன்னெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் என்ன புதத்தாழ்வாருடைய ரொம்ப அழகான பாசுரம். ஆக காஞ்சிபுரத்திலே கீழே நரசிம்மனும் மேலே தேவப்பெருமாளும் எப்படி எழுந்தருளியிருக்கிறார்களோ அதே போலத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயும் விமானத்துக்கு கீழே எம்பெருமான் தான் வடபத்திரசாயி வீத்திருந்து கொண்டு அவனுக்கு கீழே அவனே நரசிம்மமூர்த்தியாகவும் நமக்கு சேவை சாதிக்கின்றான். அந்த விமானத்தை சேவித்தோம் என்னால் அமைந்திருக்கிற அழகான சிற்பங்களெல்லாம் ஆண்டாள் பெருமானிடத்திலே கொண்டிருந்த காதலை நமக்கு விளக்கும்படியாக அமைந்திருக்கிறது. துயர் தீர்ப்பதற்காகவே பெருமான் கையிலே எழுந்தருளியிருப்பவரான சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் சந்நிதியும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அமைந்திருக்கிறது. பெருமான் பெருமையை கூட நம்மாலே பேசிவிட முடியும். ஆனால் அவன் கையிலே இருந்து கொண்டு அவனுடைய அத்தனை விதமான ஆசைகளையும் தீர்த்து வைப்பவனாய், அதாவது பெருமானுடைய சங்கல்பங்களையெல்லாம் பூர்த்தி செய்து வைப்பவனாய் இருக்கிற சுதர்சனனுடைய பெருமையை நம்மாலே பேசத்தான் முடியுமா? ஆக பெருமானும் கிருபை பண்ணுகிறான். பெருமான் கையிலே பிடித்திருக்கிற திருவாழியும் கிருபை பண்ணுகிறது. அந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதியையும் நாம் வணங்கிக் கொள்ளுவோம். இந்த அனுபவங்களையெல்லாம் நெஞ்சிலே நாம் தேக்கிக் கொண்டு நடந்தால் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம் கண்ணிலே படுகிறது. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இது மணவாள மாமுனிகளுடைய ரொம்ப அழகான பாசுரம். ஆண்டாள் இந்த பூமியிலே பிறந்தது எதற்காக என்னால்? எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் பிறந்தாள். நம்மையெல்லாம் பெருமானிடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையோடே திருவவதாரம் பண்ணினாள் என்ன மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக அருளிச் செய்தார்.
குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து அழியாச் செல்வமான ஸ்ரீவைகுண்டத்திலே வாழ்ச்சி அமைந்திருக்கிறதே, அதை கூட வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளி ஆண்டாள் இங்கே வந்து பிறந்தது நமக்காகத்தானே. இந்த இடத்திலே பெரியாழ்வார் திருத்துழாய்ச் செடி அதற்கு பாத்தி கட்ட வேண்டும் என்று எழுந்தருளின காலத்திலே ஒரு குழந்தையினுடைய மென்மழலைச் சொல்லை கேட்டார். அருகிலே சென்று பார்த்த பொழுது ஒரு அழகான பெண் குழந்தையாக அது காட்சி தந்தது. நல்ல கேசத்தோடே கூடின குழந்தையாக இருந்தபடியினாலே சுருப்பார் குழற்கோதை என்னே திருநாமம் சாத்தினார் பெரியாழ்வார். அந்த ஆண்டாள் பிறந்த அற்புதமான இடத்தைத்தான் இப்பொழுது நாம் வீட்டிலிருந்தபடியே சேவிக்கிற பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். அந்த இடத்தை சுற்றிலும் அமைந்திருக்கிற அழகான நந்தவனம், இந்த இடத்திலே இருந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு போய்தானே ஆழ்வார் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து வந்தார். ஆண்டாளுக்கு மனசிலே ரொம்ப ஆசையாம், எப்படியேனும் பெருமானை தான் மணந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம். ஆனால் அவன் அழகுக்குத்தான் நிகராக இருப்போமா என்ன அவ்வப்பொழுது சந்தேகம் வருமாம் ஆண்டாளுக்கு. அதற்காக அவள் பண்ணின காரியம் என்னவென்னால், பெருமானுக்காக தன்னுடைய தகப்பனார் தொடுத்து வைத்திருக்கிற பூமாலைகளை அவர் அறியாமல் தான் அணிந்து கொண்டு கண்ணாடிக்கு முன்னே நின்று பார்த்து, ஆஹா, நாம் பெருமானுக்கு ஏற்றவள்தான் என்று சந்தோஷப்பட்டு கொள்ளுவளாம். ஆக எம்பெருமானுக்கு பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தின நந்தவனம் என்ன, அந்த பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் திருவவதாரம் பண்ணின இடம் என்ன, இதத்தனையும் நாம் சேவித்தோம். தன்னுடைய திருவவதார ஸ்தலத்திலே ஆண்டாள் எழுந்தருளியிருக்கிற நிலைக்கு நேரே அவளை வணங்கினவாறு அமைந்திருக்கிற சுவாமி ராமானுஷருடைய அழகான வரைபடம், கையிலே பிடித்த முக்கோலுடனே, தரித்திருக்கிற பன்னிரு திருமண்காப்புகளுடனே, திருவிரலிலே பவித்திரத்தை அணிந்தவராய் தனக்கு கீழே முதலியாண்டான் என்று பெயர் பெற்றிருக்கிற திருவடி நிலைகளை உடையவராய் எழுந்தருளியிருக்கிற அழகு, அதையும் நாம் வணங்கிக் கொள்ளுவோம். அவதார நந்தவனம் என்னே பெயர் பெற்றதாய் ஆண்டாள் பிறப்பதற்கு காரணமாக அமைந்த சோலைகள் சூழ்ந்த இடத்தை வணங்கிக் கொண்டு மேலே ஆண்டாளுடைய சந்நிதிக்கு நாம் விடை கொள்ளுவோம். ரொம்ப அழகான திருமண்காப்பு நம் கண்களுக்கு விஷயமாக ஆண்டாளுடைய அழகான சந்நிதியை இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சக்கரத்தையும் சங்கத்தையும் பக்கத்திலே கொண்டு அமிர்த கலசத்தை பக்கத்திலே வைத்திருப்பவனான கருடாழ்வார் என்ன சஞ்சீவிமலை பர்வத்தையே தூக்கிச் சென்று அந்த காலத்திலே சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு உதவி புரிந்தவரான திருவடி ஹனுமான் என்ன இவர்களை சேவித்து கொண்டு உள்ளே நடந்தோம் என்னால் விசாலமான மண்டபமானது நம்மை ஆண்டாள் சந்நிதிக்குள்ளே வரவேற்கிறது. அந்த அழகான சன்னிவேசத்திலே நாம் மூழ்கிப்போய் ஆண்டாளிடத்திலே மனதை பறிகொடுத்தவர்களாக அரங்கனிடத்திலே ஆட்பட்டவளான ஆண்டாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடே பக்தர்கள் வீறு நடை போடும்படியான இடமாக அமைந்திருக்கிற அழகு. சிற்பக்கலைகளை நாம் ரசிக்கத் தொடங்கினோம் என்னால் நம் கண்கள் மற்றோரிடத்தே செல்லுவது கிடையாது. ஆக அவைகளையும் நாம் ரசித்துவிட்டு மேலே ஆண்டாளிடத்திலே இப்பொழுது செல்லுகின்றோம்.